الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم اللهم صل على محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه أما بعد فقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يرفع الله الذين آمنوا منكم والذين أوتوا العلم درجات صدق الله العلي العظيم وقال نبينا صلى الله عليه وسلم طلب العلم فريضة على كل مسلم ومسلمة او كما قال عليه الصلاة والسلام அல்லாஹ்வின் நல்லடியார்களே அன்பு சகோதரர்களே அல்லாஹ்வை பயந்து தக்வா செய்து அவனால் ஏவப்பட்ட ஏவல்களை எல்லாம் எடுத்து நடக்கும்படியாக முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன் வசியத்தும் செய்து கொள்கின்றேன் அன்பு கட்டளையும் பிறப்பித்துக் கொள்கின்றேன் அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே புனிதமான இஸ்லாம் சங்கையான தீன் மனித கோடிகளுக்கு இந்த பூவுலகத்தில் மிகவும் அழகாக வழிகாட்டிக் கொண்டிருக்கிறது. இஸ்லாம் எந்த அளவுக்கு ஒரு அழகான மார்க்கம் என்று சொன்னால், மனிதன் இந்த பூமிக்கு மேல் வாழக்கூடிய காலகட்டத்தில் தன்னுடைய அறிவையும் தனக்கு கொடுக்கப்பட்ட சிந்தனா சக்தியையும் தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வளங்களையும் அவன் பயன்படுத்தி இந்த உலகத்தில் தலை நிமிர்ந்து வாழக்கூடிய ஒருவனாக மாத்திரமில்லாமல் உலகத்தையே தலை நிமிர்ந்து வாழ செய்யக்கூடிய ஒருவனாக ஆக வேண்டும் என்று சொல்லக்கூடிய நிலைப்பாட்டுக்கு மனிதனை இஸ்லாம் கட்டாயப்படுத்தியிருக்கிறது. ஏனென்று சொன்னால், தீனுல் இஸ்லாம் ஒரு மனிதனுடைய அறிவுக்கு கொடுத்த முக்கியத்துவம், தீனுல் இஸ்லாம் ஒரு மனிதனுடைய அறிவுக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை பல வகையில் பல விதத்தில் எங்களுக்கு பிரஸ்தாபிக்கலாம். அதில் ஒன்றுதான் நாம் அனைவரும் அறிந்திருக்கிறோம், குரானுடைய ஆரம்ப வகையே, குரானுடைய ஆரம்ப திருவசனமே, ஓதுவீராக, படிப்பீராக, வாசிப்பீராக, என்று சொல்லக்கூடிய திருவசனங்களை கொண்டுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குரானையே ஆரம்பம் செய்திருக்கிறான். அந்த ஐந்து ஆயத்துகளில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கல்வியினுடைய அறிவினுடைய முக்கியத்துவத்தை வெளிப்படுத்துகிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மனிதனுக்கு பேனாவை கொண்டும் கல்வி கற்பித்திருக்கிறான், இதே போன்று அவனுக்கு தெரியாதவைகளையும் அவன் சொல்லிக் கொடுத்திருக்கிறான் என்று சொல்லக்கூடிய விடயங்களை எல்லாம் குர்ஆனின் வாயிலாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்களுக்கு பிரஸ்தாபிக்கிறான். எங்களுக்கு தெரியும், அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, அன்பான சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த உலகத்துக்கு நபி, எந்த ஊரிலே நபி பட்டம் கிடைத்து மக்காவிலே தன்னை நபியாக அறிமுகப்படுத்தினார்களோ அந்த மக்களுடைய அறிவு, அந்த மக்களுடைய கல்வி நிலை எப்படி இருந்தது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். நாங்கள் சொல்லுவோம், நாங்கள் மாத்திரம் சொல்லவில்லை, குர்ஆனும் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அந்த காலத்திலே வாழ்ந்த மக்கள் உம்மிகளாக இருந்தார்கள், எழுத படிக்க தெரியாதவர்கள், வாசிக்க தெரியாதவர்கள், அவர்களுடைய சமூகத்திலே எழுத தெரிந்தவர்கள் மிகவும் குறைவாகத்தான் இருந்தார்கள், அவருடைய சமூகத்திலே வாசிக்க தெரிந்தவர்கள் மிகவும் குறைவாகத்தான் இருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்பட எழுத தெரியாத வாசிக்க தெரியாத ஒரு மனிதராகத்தான் இருந்திருக்கிறார் என்பதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், அவர் மடையர் அல்ல, அவர் புத்திஜீவியாக இருந்தார், புத்திசாலியாக இருந்தார், ஆனால் அவருக்கு எழுத தெரியாது, அவருக்கு வாசிக்க தெரியாது. இப்படிப்பட்ட உம்மிகளுக்கு மத்தியில தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆனுடைய ஆயத்தை இறக்கி வைக்கிறான்.
இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி கலக், உங்களை படைத்த இறைவனுடைய திருநாமத்தை ஓதி நீங்கள் ஆரம்பம் செய்யுங்கள். உங்களை படைத்த இறைவனுடைய திருநாமத்தை சொல்லி நீங்கள் வாசியுங்கள் என்பதாக சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லம பில் கலம், பேனாவை கொண்டு உங்களுக்கு அவன் படித்து தந்திருக்கிறான், அவன் சொல்லி தந்திருக்கிறான். அல்லம மாலம் யஅலம், அவர்களுக்கு தெரியாதவர்களே தெரியாதவைகையெல்லாம் அவன் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறான் என்று சொல்லக்கூடிய திருவசனங்களை கொண்டுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா வஹியை ஆரம்பித்திருக்கிறான். முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கல்வியினுடைய முக்கியத்துவத்தை விளங்கப்படுத்துவதற்காக வேண்டி அல்லாஹ் இப்படியும் செய்திருக்கிறான். மக்கா முக்கர்ரமாவின் ஆரம்ப காலகட்டத்தில் இறங்கின ஒரு சூரா தான் சூரத்து நூன் என்று சொல்லக்கூடியது. சூரா தவார கல்லறி கடுத்திருக்கக்கூடிய சூரத்து முல்க் கடுத்திருக்கக்கூடிய இரண்டாவது சூரா தான் சூரத்து நூன் என்று சொல்லக்கூடியது. இந்த சூரத்து நூன் மக்காவில் இறங்கின ஆயத்து. உலமாக்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள், இந்த ஆயத்து இறக்கும் பொழுது அங்கிருந்த சஹாபாக்களுடைய எண்ணிக்கை வெறுமனே 19 தான். ஆனால் அந்த 19 சஹாபாக்கள் தான் முஸ்லீம்களாக இருக்கிறார்கள். ஒரு குளோபல் மெசேஜ் முழு உலகத்துக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த மெசேஜை மக்காவில் இறக்கி வைக்கிறான். அந்த சூராவை அல்லாஹ் ஆரம்பிக்கும் பொழுது ஒரு வித்தியாசமான முறையில் அல்லாஹ் அந்த சூராவை ஆரம்பித்திருக்கிறான். நூன் வல் கலமி வமா யஸ்துரூன், அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நூன் என்று சொல்லக்கூடியது அதனுடைய அர்த்தம் அல்லாஹு அலமு பி முராதிஹி, அதனுடைய அர்த்தம் அல்லாஹுக்கு தான் தெரியும். இரண்டாவது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சத்தியம் செய்கிறான், வல் கலமி, பேனாவின் மீது சத்தியமாக, எழுத படிக்க தெரியாத உண்மைகள் வாழக்கூடிய ஒரு அரபிய தீபகற்பத்தில் ஒரு மக்காவில் இறங்கக்கூடிய சூராவினுடைய ஆரம்பத்தையே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா வல் கலமி, பேனாவின் மீது சத்தியமாக, வமா யஸ்துரூன், இந்த பேனாவின் மூலமாக எழுதப்படக்கூடிய எழுத்துக்களை சத்தியமாக என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சத்தியம் செய்துவிட்டுத்தான் அந்த ஆயத் அந்த சூராவை ஆயத் ஆரம்பிக்கிறான். இப்படியாக அன்புக்குரிய சகோதரர்களே, கல்வியை கொண்டு கல்வி என்று சொல்லக்கூடிய அறிவை கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆனை ஆரம்பித்திருக்கிறான். குர்ஆனை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஆரம்பம் ஆரம்பிக்கும்படியாக சொல்லியிருக்கிறான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இஸ்லாம் கல்விக்கு கொடுத்த இடம் பெரிய இடத்தை கொடுத்திருக்கிறது. எந்த அளவுக்கு என்று சொன்னால் அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கிறான், குல் ஹல் யஸ்தவி அல்லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன், அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமாகுவார்களா? ஒருவருக்கு தெரியும் ஒருவருக்கு தெரியாது, இரண்டு பேரும் ஒரு போதும் சமமாக மாட்டார்கள். இன்னும் ஒரு ஆயத்திலே கேட்கிறோம், அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா யர்ஃபஉ அல்லாஹு அல்லதீனா ஆமனூ மின்கும் வல்லதீனா ஊதுல் இல்ம தரஜாத், யாருக்கு ஈமானும் யாருக்கு இல்மும் ரெண்டும் ஒன்றுடன் சேர்த்து கொடுக்கப்பட்டு விட்டதோ அவர்களுடைய அந்தஸ்தை அல்லாஹ் உயர்த்தி விட்டான். ஈமானம் இருக்கிறது, இல்மும் இருக்கிறது, ஈமானையும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், அறிவையும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், அவர்களுடைய அந்தஸ்தை அல்லாஹ் உயர்த்தி கொண்டிருக்கிறான். இப்படியாக குர்ஆனுடைய பல ஆயத்துகளின் வாயிலாக, பல திருவசனங்களின் வாயிலாக அறிவினுடைய கல்வியினுடைய முக்கியத்துவத்தை அல்லாஹ் வெளிப்படுத்துகிறான். இதே போல தன் அன்புக்குரிய சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவை பற்றி கல்வியை பற்றி சொல்லும் பொழுது பல வகையாக சொன்னார்கள். மன் ஹரஜ ஃபி தலபில் இல்மி வஹுவ ஃபி ஸபீலில்லாஹி ஹத்தா யர்ஜா, ஒரு மனிதன் இல்மு படிப்பதற்காக வேண்டி, தீனை படித்து இல்மு படிப்பதற்காக வேண்டி, அறிவு படிப்பதற்காக வேண்டி அவனுடைய வீட்டை விட்டு விலக்கிளம்பி போவான் என்றிருந்தால் அவன் திரும்பி வருகிற வரைக்கும் அவன் இருக்கிறது அல்லாஹுடைய பாதையில் தான். மன் ஸலப தரீக்கன், யாராவது ஒருவர் ஒரு பாதை வழியாக நடந்து போகிறார் கல்வி படிப்பதற்காக வேண்டி, அறிவு படிப்பதற்காக வேண்டி, அவன் சுவர்க்கத்துடைய பாதையை நடந்து கொண்டிருக்கிறான். இப்படியாக அன்புக்குரிய சகோதரர்களே, கல்வியை பற்றியும் கல்விமான்களை பற்றியும் அறிவை பற்றியும் அறிவாளிகளை பற்றியும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவும் அல்லாஹ்வுடைய நபியும் மாறி மாறி சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள், மாறி மாறி அவருடைய சிறப்புகளை பற்றி பேசிக் கொண்டே இருக்கிறார்கள். இதே போலத்தான் எந்த ஒரு மார்க்கமும் உலகத்தில் இருக்கக்கூடிய மதங்களாக இருக்கலாம், உலகத்தில் இருக்கக்கூடிய கோட்பாடுகளாக இருக்கலாம், எந்த ஒரு கோட்பாடாக இருந்தாலும் எந்த ஒரு மதமாக இருந்தாலும் அவருடைய மார்க்கத்தில் அவருடைய கோட்பாட்டில் அறிவை கட்டாயப்படுத்தவில்லை, அறிவை கட்டாயப்படுத்தவில்லை, அறிவுக்கு இடம் கொடுக்கவும் இல்லை. ஆனால் இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய சன்மார்க்கம் இருக்கிறது, அறிவு படிப்பதை கடமையாக்கி இருக்கிறது, அறிவு கற்பதை கட்டாயப்படுத்தி இருக்கிறது. தலபுல் இல்மி ஃபரைதுன் அலா குல்லி முஸ்லிமின் வ முஸ்லிமா, முஸ்லிமான ஆண் ஒரு முஸ்லிமான
அழகான பெண் திரு சாராரின் மீதும் அறிவு கற்பதை இஸ்லாம் பர்வாக்கி இருக்கிறது, கடமையாக்கி இருக்கிறது, விதியாக்கி இருக்கிறது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அன்பான பெரியார்களே, அறிவு கற்பதை இஸ்லாம் கட்டாயப்படுத்தி இருக்கிறது. எப்படிப்பட்ட கட்டாயம் என்று சொன்னால், ஃபரீவா என்று சொல்லும் பொழுது எங்களுக்கு தெரியும் ஃபர்வு என்று சொல்லக்கூடியது ரெண்டு வகையாக இருக்கிறது. ஒன்று ஃபர்வு அயின், ஒன்று ஃபர்வு கிஃபாயா. ஜும்ஆவுடைய தொழுக ஃபர்வு அயின், கட்டாயம் ஒவ்வொரு ஆணும் அவர்கள் நிபந்தனைகள் பூர்த்தியானவர்கள் தொழுதுதான் ஆக வேண்டும். ஜும்ஆவுடைய கடமை யாருக்கு கடமை என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறதோ அவர்கள் ஜும்ஆவுடைய தொழுகையை நிறைவேற்றித்தான் ஆக வேண்டும். இதே போன்ற அன்புக்குரிய சகோதரர்களே, ஃபர்வு அயின் போக ஒன்றிருக்கிறது ஃபர்வு கிஃபாயா. கொஞ்சம் பேர் செய்து விட்டாலும், ஒரு சாரார் செய்து விட்டாலும், அவர்கள் செய்வதின் காரணமாக மற்றவர்களுடைய சுமை அவர்களை விட்டு இறங்கிவிடும். அந்த சுமையை அவர்கள் சுமந்திருக்கிறார்கள். ஃபர்வு கிஃபாயா என்று சொல்லக்கூடிய ஒன்றையும் நாங்கள் பார்க்கிறோம். இதே அடிப்படையில் தான் உலமாக்கள் இல்மை இரண்டாக பிரித்திருக்கிறார்கள், உலமாக்கள் அறிவை இரண்டாக பிரித்திருக்கிறார்கள். ஃபர்வு அயின் என்று சொல்லக்கூடிய ஒரு எல்லையும் இருக்கிறது, ஃபர்வு கிஃபாயா என்று சொல்லக்கூடிய அறிவு இருக்கிறது. இந்த ரெண்டும் அன்புக்குரிய சகோதரர்களே, சமூகத்துக்கு தேவையானது, சமூகத்துக்கு கட்டாயம் அவசியமானது. இந்த ரெண்டும் இல்லாமல் போகும் என்றிருந்தால் இந்த உம்மத்தில் இஸ்லாம் என்ற பெயரில் இஸ்லாத்துக்கு முரணானதை செய்து கொண்டிருப்பார்கள், வீண் என்ற பெயரில் வீணுக்கு மாற்றமானதை செய்து கொண்டிருப்பார்கள், மார்க்கம் என்ற பெயரில் மார்க்கத்துக்கு முரணானதை செய்து கொண்டிருப்பார்கள் என்று அன்புக்குரிய சகோதரர்களே, ஈமானும் இல்மும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரெண்டையும் குர்ஆனில் பல இடத்தில் ஒன்றுபடுத்தி சொல்லியிருக்கிறார். ஈமானையும் இல்மையும் குர்ஆனில் பல இடங்களில் அல்லாஹ் ஒன்றுபடுத்தியிருக்கிறான். இல்மில்லாமல் ஈமான் இல்லை, ஈமான் இல்லாமல் இல்மில்லை. எனவே தான் அன்புக்குரிய சகோதரர்களே, இதை பற்றி உலமாக்கள் சொல்லும் பொழுது, உலமாக்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனுடைய ஆயத்தில் சொல்லுகிறான், அலம் தர அன்னல்லாஹ அன்ஸல மினஸ் ஸமாஇ மாஅன், வானலோகத்திலிருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தண்ணீரை இறக்குகிறான், فَأَخْرَجْنَا بِهِ ثَمَرَاتٍ مُخْتَلِفًا أَلْوَانُهَا. அல்லாஹ் சொல்லுகிறான், பல வகையான விதவிதமான சுசி வித்தியாசமானது, நிறம் வித்தியாசமான, அளவை நிர்வகி அதாவது பருவம் வித்தியாசமான பல வகையான பழவர்க்கங்களை நாங்கள் உங்களுக்கு தருகிறோம், உங்களுக்கு இறக்குகிறோம். ஓமினல் ஜிபாலி, மலைகளை பார்த்தாலும் வித்தியாசமான மலைகளை நாங்கள் படைத்திருக்கிறோம். முஹ்தலிபன் அல்வானுஹா வராபீபு சூத், அல்லாஹ் சொல்லுகிறான், சிலரை சில மலைகளை கருப்பு நிறமாகவும், சில மலைகளை சிவப்பு நிறமாகவும், சில மலைகளை வித்தியாசமான நிறங்களில் நாங்கள் படைத்திருக்கிறோம். அல்லாஹ் சொல்லுகிறான், மலைகளை மாத்திரமல்ல மனிதர்களுடைய நிறத்தையும் வித்தியாசப்படுத்திருக்கிறோம், மிருகங்களுடைய நிறத்தை வித்தியாசப்படுத்திருக்கிறோம், கால்நடைகளுடைய நிறங்களை வித்தியாசப்படுத்திருக்கிறோம். இவைகளை எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிவிட்டு தண்ணியை பற்றி பேசுகிறான். குர்ஆன் என்று சொல்லக்கூடியது வெறுமனே அன்புக்குரிய சகோதரர்களே பெரியார்களே, தொழுவதை பற்றி மாத்திரம், ஜகாத்து கொடுப்பதை பற்றி மாத்திரம், ஹஜ் செய்வதை பற்றி மாத்திரம் பேசக்கூடிய ஒரு இறை நூல் அல்ல குர்ஆன் என்று சொல்லக்கூடியது. உலகத்தில் இன்று மனிதர்கள் கல்வி என்பதாக, அறிவு என்பதாக இவைகளுக்கெல்லாம் பெயர் நாமம் சுட்டிக் கொண்டிருக்கிறார்களோ அவைகள் அனைத்தையுமே குர்ஆன் சுட்டிக்காட்டி இருக்கிறது. தண்ணியை பற்றி, வாட்டர் சர்க்கிள், தண்ணீருடைய அந்த அமைப்பை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனுடைய 43 ஆயத்துகளின் வாயிலாக உலகத்துக்கு மழை எப்படி பெய்து கொண்டிருக்கிறது, பெய்யக்கூடிய மழை நீங்க இந்த மழை இறக்குறீங்களா அல்லது நாங்க இறக்குறோமா, அன்தும் அன்ஸல்துமூஹு மினல் முஸ்னி அம் நஹ்னுல் முன்ஸிலூன், தண்ணியை இறக்குவது நீங்களா அல்லது நாங்களா, இந்த தண்ணி எப்படி இறங்குகிறது, பூமியிலிருந்து ஆவி எப்படி மேலே போகிறது, ஆகாயத்திலே போய் எப்படி மேகங்கள் ஒன்று சேர்கிறது, இவைகளை பற்றியெல்லாம் சுமார் 43 திருவசனங்களின் ஊடாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தண்ணியை பற்றி பேசியிருக்கிறான். மில்கி வே, பால்வெளி மண்டலத்தை பற்றி, சனுரீஹிம் ஆயாத்தினா பில் ஆஃபாக், சூரியனுடைய ஓட்டத்தை பற்றி, வஷம்சு தஜ்ரீ லி முஸ்தகர்ரின் லஹா ذلك التقدير العزيز العظيم, சந்திரனை பற்றி, والقمر قدرناه منازل حتى عاد كالعرجون القديم, கடலை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படியாக சொல்ல போனால் உலகத்தில் மனிதர்கள் எவைகளை எல்லாம் கல்வி என்பதாக ஆராய்ச்சி செய்து கொண்டும் அவைகளிலே போய் தேர்ச்சி பெற்றுக் கொண்டு விடுத்தார்களோ அன்புக்குரிய சகோதரர்களே, அனைத்தையுமே குர்ஆன் சுட்டிக்காட்டி இருக்கிறது. அரசியல் சொல்லக்கூடிய ஒன்றையும் குர்ஆன் பேசாமல் இல்லை, குர்ஆன் பேசியிருக்கிறது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
அரசாங்கம் செய்யக்கூடிய சக்தியை கொடுத்திருந்தார், ஆட்சி செய்தார்கள். ஒரு லீடர்ஷிப்பை பற்றி பேசக்கூடிய குர்ஆன் சுலைமானுடைய லீடர்ஷிப்பை பற்றி பேசியிருக்கிறது. லீடர் எப்படி இருக்க வேண்டும், லீடர்ஸ் உடைய குவாலிட்டி என்ன, லீடர்ஷிப்புக்கு இருக்க வேண்டிய தகவல்கள் என்ன என்பதை நாங்கள் படிக்க வேண்டுமா? சுலைமான் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த ஹுத் ஹுத் என்று சொல்லக்கூடிய பறவையுடன் பேசிய உரையாடிய அந்த உரையாடலை பார்க்கும் பொழுது லீடர்ஷிப் உடைய குவாலிட்டியை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் பேசியிருக்கிறார். ஹஜ்ரத் யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் உலகத்துக்கு நபியாக வந்தார்கள், ஈமானை கற்பித்தார்கள். எந்த அளவுக்கு பெரிய ஈமான் என்று சொன்னால், சிறையிலே வாழக்கூடிய சிறைவாசல் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய சையதுனா யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சிறைக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ரெண்டு சிறை கைதிகளுக்கும் எப்படி தாவத்து கொடுத்தார்கள், ஈமானை பற்றி சொன்னார்கள், அல்லாஹ்வை பற்றி சொன்னார்கள். யா ஸாஹிபை ஸுஜூதி அர்பாபுல் முத்தஃபர்ரிகூன கைரன் அமில்லாஹுல் வாஹிதுல் கஹார் சுப்ஹானல்லாஹ். சிறைக்குள்ள இருந்து கொண்டே சிறைவாசம் அனுபவித்துக் கொண்டே வாஹிதுல் கஹார் அடக்கி ஆளக்கூடிய ஏக வல்லனாகிய அல்லாஹ் ஒருவனை பற்றி பேசுகிறார்கள். தரக்கு மில்லத கௌமின் லா யுமினூன பில்லாஹ், அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொள்ளாத எந்த ஒரு கூட்டத்தினுடைய விசுவாசத்தையும் நான் நம்ப மாட்டேன் என்று சொல்லக்கூடிய தாவா கொடுக்கக்கூடிய என்று சொல்லக்கூடிய ஏகத்துவத்தை பற்றி பேசக்கூடிய அல்லாஹுவை பற்றி உரையாடக்கூடிய அல்லாஹுடைய வல்லமையை பற்றி பேசக்கூடிய யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பொருளாதாரம் பேசியிருக்கிறார்கள். ஒரு புறத்தில் உலகத்தை பற்றி பேசினார்கள், ஒரு புறத்தில் தௌஹீதை பற்றி பேசினார்கள், மறு உலகத்தில் வந்து மறுபுறத்தில் வந்து சொல்லுகிறார்கள் சுப்ஹானல்லாஹ். இந்த நாட்டுக்கு வரக்கூடிய ஒரு ஃபைனான்சியல் கிரைசிஸ், ஒரு ஃபுட் கிரைசிஸ், மழை இல்லாமல் போகக்கூடிய தன்மை உருவாக போகிறது. அக்ரிகல்ச்சரல்ல, அதாவது விவசாயத்தில் பெரிய ஒரு தள்ளி பின்விளைவு ஏற்பட போகிறது. அதனால் நாங்கள் ஆயத்தமாக வேண்டும். 14 வருடத்துடைய கனவு காட்டப்படுகிறது. ஹலத் யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் 15 வருடத்துக்குரிய சொல்யூஷன் கொடுத்தார்கள். சும்மா யாதி மின் பஅதி ذلك ஆமன் ஃபீஹி யுஆஸு الناس وبه يأسرون சுப்ஹானல்லாஹ். யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அன்புக்குரிய சகோதரனே, ஒரு எகனாமிஸ்டாக இருந்தார்கள். உலகத்தில் எகனாமி எப்படி பகிர்ந்து கொடுக்கப்பட வேண்டும், இன்றைக்கு நாங்கள் சொல்லுகிறோம் இந்த உலகத்துடைய எகனாமிக்கு பேர் வைக்கப்பட்டிருக்கிறது, இது பரலைஸ் எகனாமி. இது பணக்காரத்தில் தான் பணம் தேங்கி நிற்கிறது, ஏழைகளுக்கு பங்கிட்டு கொடுக்கப்படவில்லை, ஏழைகளுடைய கையில் இந்த பணம் போய் சுழலவில்லை. எப்படி உடம்பில் ஒரு பக்கத்தில் அந்த ரத்தம் ஓட்டம் இருந்தால் நாங்கள் சொல்லுவோம் பரலைஸ் என்பதாக, இதே போலத்தான் இந்த நவீன யுகத்தில் வாழக்கூடிய உலமாக்கள் பேர் வைத்திருக்கிறார்கள் இந்த எக்கானமிக்கு பரலைஸ் எக்கானமி என்பதாக. யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் உலகத்துக்கு ஒரு எக்கானமி அறிமுகப்படுத்தினார்கள். உலகத்திலே பொருளாதாரம், உலகத்திலே பொருள் திரட்டுதல் இப்படித்தான் இருக்க வேண்டும், இப்படித்தான் கலஞ்சியப்படுத்த வேண்டும், இப்படித்தான் பங்கிட்டு கொடுக்கப்பட வேண்டும். யாருமே சும்மா சாப்பிடக்கூடாது, சும்மா இருந்து கொண்டு தின்னக்கூடாது, உழைத்து சாப்பிட வேண்டும் என்று சொல்லக்கூடிய அழகான கன்செப்டை, அழகான பொருளாதார கன்செப்டை உலகத்துக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அறிமுகப்படுத்தினார்கள். கடைசியாக சொன்னார்கள், தன்னுடைய மௌத்துடைய கட்டத்தில் சொன்னார்கள், அல்லாஹ்விடத்தில் வேண்டிக் கொண்டார்கள், ربي قد آتيتني من الملك وعلمتني من تعليم الأحاديث فاطر السماوات والأرض أنت ولي في الدنيا والآخرة توفني مسلما وألحقني بالصالحين. கடைசி துஆ அல்லாஹ்விடத்தில், யா அல்லாஹ், நான் உலகத்தில் எனக்கு தந்த அறிவு ஆற்றலை வைத்து உலகத்தில் எதையோ செய்து விட்டேன், எதையோ சாதித்து விட்டேன், யா அல்லாஹ், என்னை மௌத்தாக்கும் பொழுது ஒரு முஸ்லீமாக மௌத்தாக்கிடுவாயாக, ஒரு முஸ்லீமாக மரணிக்க செய்வாயாக. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ் அவருக்கு ஆட்சியை கொடுத்திருந்தான், சக்தியை கொடுத்திருந்தான். அல்லாஹுவை பற்றியும் ஈமானை அல்லாஹுவை பற்றி அறிமுகப்படுத்தினார்கள், ஈமானின் பக்கமாக தாவத்து கொடுத்தார்கள், ரப்பை கொண்டுதான் நடக்கும் என்ற சக்தியை உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினார்கள். ஆனால் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஆட்சி செய்தார்கள். யமன் நாட்டில் இருந்த அந்த பல்கீசுடைய அரண்மனை அல்லது சுலைமானுடைய கண்ணுக்கு முன்னால் ஒரு சில வினாடிகளில் அல்ல, கண்ணை பொத்தி திறப்பதற்கு முன்னால் கொண்டு வந்து வைக்கப்பட்டு விட்டது. எப்படிப்பட்ட சக்தி, எப்படிப்பட்ட சூப்பர் பவர், எப்படிப்பட்ட ஆளுமை அல்லாஹ் கொடுத்திருந்தான். சொன்னாங்க ஒரே ஒரு வார்த்தை, அல்லாஹ் எனக்கு இதை தந்திருக்கிறான் என்னை சோதிப்பதற்காக வேண்டி. ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு டாக்டராக இருந்தார், ஒரு வைத்தியராக இருந்தார். நான் சொல்ல இல்ல, குர்ஆன் சொல்லுகிறது. எப்படிப்பட்ட ஒரு டாக்டர் என்று சொன்னா, எப்படிப்பட்ட ஒரு வைத்தியர் என்று சொன்னா, அல்லாஹ் குர்ஆன் சொல்லுகிறான்,
வெண்துஷ்டத்தையும் சுகமாக்குவார்கள், கருங்குஷ்டத்தையும் சுகமாக்குவார்கள், வலுக்கு தலை அதை தலையிலே முடி இல்லாதவர்களுடைய முடியையும் அதுக்கும் மருந்து கொடுப்பார்கள், பார்வை இல்லாதவர்களுக்கு பார்வைக்குரிய வைத்தியம் செய்வார்கள். இப்படியாக சொல்ல போனால் அது ஈசா அலைஹி ஸலாத்து வஸலாம் ஒரு ஆச்சரியமான டாக்டராக இருந்தார், ஆச்சரியமான வைத்தியராக இருந்தார். உலகத்திலே வைத்திய துறை என்று சொன்னால் அவர்களுக்கு தான் பார்க்க வேண்டும். ஆனாலும் கூட கடைசியாக சொல்லுவார்கள், இவைகள் அனைத்தும் நடக்கிறது என்னுடைய அல்லாஹுடைய பேரை கொண்டு, அல்லாஹுடைய கட்டளை பிரகாரம், அல்லாஹுடைய நாட்டத்தின் பிரகாரம் தான் நடக்கிறது என்பதாக தன்னுடைய அறிவை அல்லாஹ்வின் பக்கம் பாரம் சாட்டினார்கள். ஒரு அரசர் சூரியன் உதிக்கக்கூடிய இடத்துக்கு போனார்கள், சூரியன் மறையக்கூடிய இடத்துக்கு போனார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இந்த ஜுல்கர்னைனுக்கு உலகத்துடைய ஆட்சியை நாங்கள் வசப்படுத்தி கொடுத்திருந்தோம். மக்கள் சொன்னார்கள், இன்ன யஜூஜ வ மஜூஜ முஸ்தானி பில் அர்த், என்ன சரி செய்யுங்களே என்று சொன்ன நேரத்தில் அந்த மக்களை பார்த்து சொன்னார்கள், இன்ஜினியரிங் உலகத்தில் சொல்றாங்க, நாங்க இன்ஜினியரிங் எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கோம் என்றால் 900 பேரை தூக்கி கொண்டு ஆகாயத்தில் பறக்கக்கூடிய விமானத்தையும் நாங்கள் கண்டுபிடித்து விட்டோம் என்று பறைசாட்டிக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் கேட்கிறோம், இதை கண்டுபிடித்தவர்கள் யார்? இதை கண்டுபிடித்தவர்கள் யார்? இதற்கு சொந்தக்காரர்கள் முஸ்லீம்கள். உலகத்தில் இரும்பு பறக்கலாம், இரும்பையும் பறக்க வைக்கலாம் என்று சொல்லக்கூடிய ஆரம்ப டெக்னாலஜி முதலாவது அதை கண்டுபிடித்தவர்கள் முஸ்லீம்கள் என்று சொல்லக்கூடிய உண்மையை யாராலும் மறக்க முடியாது. அன்பிற்குரிய சகோதரர்களே, அன்பான பெரியார்களே, சொன்னாங்க மக்களை பார்த்து, செம்பு கலந்த இரும்பை கொண்டு வாருங்கள், 24 கரை தங்கத்தில் ஜுவல்லரி செய்ய ஏலா, அதுல செம்பு கலக்கத்தான் வேண்டும், 2 செம்பு கலந்தாத்தான் எங்களுக்கு நகை செய்யலாம் என்பதை நாங்க அறிந்து வைத்திருக்கிறோம். இது நாங்க அறிந்ததல்ல, குர்ஆன் சொல்லி இருக்கிறது, செம்பு கலந்த இரும்பை கொண்டு வாருங்கள், நான் ஒரு வால் ஒரு ஃபயர்வால் போட்டு தாரேன். அந்த வால் எப்படிப்பட்ட வால் என்றால், தயாமத்து வரைக்கும் அந்த யாஜூஜ் மாஜூஜ் கூட்டம் வெளியே வர வேண்டிய நாள் வரும் வரைக்கும் அதற்கு அங்கல இருப்பாங்க, அவர்களுக்கு வெளியே வர முடியாது என்று சொல்லி ஹலத் ஸுர்கர்னைன் இஸ்கந்தர் அலைஹி ஸலாத்து வஸலாம் ஒரு வாலை கட்டினாங்க, ஒரு சுவரை கட்டினாங்க. கட்டி எல்லாம் முடிச்சதுக்கு பிறகு அந்த மக்கள் போய் கேட்டாங்க, உங்களுக்கு என்ன சன்மானம் தர வேண்டும், உங்களுக்கு என்ன கூலி வேணும், உங்களுக்கு என்ன லாபம் வேணும், என்ன என்ன எப்படி நீங்கள் சார்ஜ் பண்ணுவீங்க என்று கேட்ட சந்தர்ப்பத்தில் ஜுல்கர்னைன் இஸ்கந்தர் அலைஹி ஸலாத்து வஸலாம் ஒரு வார்த்தை சொன்னார்கள். இதைத்தான் குர்ஆன் சொல்லுகிறது. முஸ்லீம்களாகிய நாங்கள் எந்த ஒரு அறிவையும் படிக்கலாம், எந்த ஒரு கல்விக்கும் சொந்தக்காரனாக மாறலாம், ஆனால் எங்களுடைய வார்த்தை எப்படி இருக்க வேண்டும்? எனக்கு நீங்கள் எதையுமே தர வேண்டிய அவசியம் இல்லை, இது நான் உங்களுக்கு செய்தது என்னுடைய கெட்டித்தனம் அல்ல, என்னுடைய திறமை அல்ல, என்னுடைய அல்லாஹ் எனக்கு செய்த உபகாரம், என்னுடைய அல்லாஹ் எனக்கு செய்த ஒரு பாக்கியம், இதனால தான் நான் இதை செய்து முடித்தேன் என்று சொல்லி அதில் ஜுல்கர்னைன் இஸ்கந்தர் அலைஹி ஸலாத்து வஸலாம் கூலி வாங்க மறுத்து விட்டார்கள் என்று சொல்லக்கூடிய கருத்தை குர்ஆன் சுட்டிக்காட்டுகிறது. சுருக்கமாக சொல்ல போனால் அனைத்து வகையான அறிவையும் குர்ஆன் உள்வாங்கி இருக்கிறது, குர்ஆன் தனக்குள்ளே வைத்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் குர்ஆன் அறிவை மாத்திரம் பேசாமல் ஈமானையும் சேர்த்து பேசியிருக்கிறது, அறிவை மாத்திரம் அறிவை மாத்திரம் பறைசாட்டாமல் ஈமானையும் சொல்லித் தந்திருக்கிறது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அன்பான பெரியார்களே, உலமாக்கள் சொல்லுகிறார்கள், சமகாலத்திலே வாழக்கூடிய உலமாக்கள் சொல்லுகிறார்கள், ஆச்சரியமான கருத்து, இல்மு இல்லாமல் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், ஈமான் இல்லாமல் ஈமானை புறக்கணித்து விட்டு, இஸ்லாமிய கல்வியை புறக்கணித்து விட்டு, குர்ஆன் ஹதீஸினுடைய அறிவை புறக்கணித்து விட்டு, நீங்கள் உலகத்தில் எவ்வளவு தான் முன்னேறினாலும், நீங்கள் உலகத்தில் எவ்வளவு தான் உயர்ந்து போனாலும், அவர்கள் சொல்லுகிறார்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால், காலையிலும் மாலையிலும்
நீங்க வானலோகத்துக்கு தான் போய் வானத்தில் உல்லாசமாக இருந்து விட்டு நீங்கள் வந்தாலும் சொல்றாங்க, வானத்துக்குத்தான் நீங்கள் போய் சேர்ந்து விட்டாலும் ஈமான் இல்லாமல் உங்களுடைய அறிவினூடாக, உங்களுடைய கல்வியினூடாக, உங்களுடைய சிந்தனா சக்தியினூடாக நீங்கள் அந்த இடத்தை தான் போய் சேர்ந்து விட்டாலும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், மலை அதாவது மரத்திலிருந்து இலைகள் விழுவது போன்று நீங்கள் கீழே அவசரமாக விழுந்து விடுவீர்கள். ஏன் காரணம், இல்மை கொண்டு மாத்திரம் சாதிக்க முடியாது. இதற்கு அழகான உதாரணம் சொல்லலாம், இன்னைக்கு உலகம் இதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறது, உலகம் இதை பார்த்துக் கொண்டிருக்கிறது. எந்த அளவுக்கு சொன்னா, ஒரு காலத்துல மக்கள் சொன்னாங்க, நாங்க ஸ்டடீஸ்ல கல்வியில அறிவுல இந்த ரிலீஜனை கொண்டு போட மாட்டோம், எத்திக்ஸ் ஒன்று தேவையில்ல, ரிலீஜன் ஒன்று தேவையில்ல, நாங்க தியரிய மட்டும் சொல்லி கொடுப்போம். அக்கவுண்டன்ஸுக்கு சொன்னாங்க நீங்க அக்கவுண்ட்ஸ் படிங்க, பைனான்ஸ்ல இருக்கக்கூடிய சொன்னாங்க நீங்க பைனான்ஸ் படிங்க, உங்களுக்கு எத்திக்ஸ் தேவையில்ல, உங்களுக்கு ரிலீஜன் தேவையில்ல, உங்களுக்கு தியரி தெரியும் என்று. ஆனால் அப்படி சொன்னவர்களே ஏற்றுக்கொண்டுட்டாங்க, இது நடக்காது. இப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை உருவாக்கினால் இவர்கள் திருடுவார்கள், இவர்கள் பொய் பேசுவார்கள், இவர்கள் களவு செய்வார்கள் என்பதை விளங்கித்தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நாம் அனைவரும் அறிந்திருக்கிறோம். எங்களுடைய நாட்டை பொறுத்தவரையில் ப்ரொபஷனல்ஸ் இருக்கிறாங்க, எல்லாருக்கும் தெரியும். உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரபல்யமான ஒரு கோர்ஸ் தான் சிஎஸ்ஏ. 2007 வரைக்கும் அன்புக்குரிய சகோதரர்களே, இதுல இருக்கல்ல எத்திக்ஸ் என்று, எத்திக்ஸ் என்ற சப்ஜெக்ட் இதுல இருக்கல்ல. 2007 பிறகுதான் இதுல எத்திக்ஸ் கொண்டு போடுறாங்க. அவங்க இப்ப உணர்றாங்க, மார்க்கம் இல்லாம தியரிய மட்டும் படிச்சு கொடுத்தால், மார்க்கம் இல்லாம இதை மட்டும் படிச்சு கொடுத்தால் ஒரு திருடக்கூடிய சமூகத்தை நாங்கள் உருவாக்குறோம், திருடக்கூடிய சமூகம் உருவாகிறது. இதே போலத்தான் சீமாவாக இருக்கலாம், இதே போலத்தான் இதாக இருக்கலாம், எப்படிப்பட்ட ஒன்றாக இருந்தாலும் சரி, அன்புக்குரிய சகோதரர்களே ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கோ, 2007 பிறகுதான் ஒரு சட்டம் கொண்டு வரப்படுகிறது எத்திக்ஸ் என்பதாக. இதைத்தான் குர்ஆன் அன்றைக்கு சொல்லிவிட்டது, உலகத்தில் எதையும் நீங்க படித்து முன்னேற முடியாது, உங்களிடத்தில் ஒரு ரிலீஜன், உங்களிடத்தில் எத்திக்ஸ். ஏன் அல்லாஹ் என்ன பார்த்துக் கொண்டிருக்கிறான், ஏன் அல்லாஹ் என்ன வஷ் பண்றான், ஏன் அல்லாஹ் அவருடைய அப்சர்வேஷன்ல தான் நான் இருக்கிறேன் என்ற உணர்வு, என்ற எண்ணம் எனக்கு இல்லை என்றால் ஏன் அறிவு என்ன பாவம் செய்ய வைக்கும், ஏன் கல்வி என்ன பாவம் செய்ய வைக்கும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நான் உங்களுடன் நடக்கக்கூடியவர்களை பகிர்ந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை, ஆனாலும் நேரடியாக சொல்லுவதாக இருந்தால், மௌலானா அபுல் ஹசன் அலி ஹுசைன் நதிரி சாப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு ஆச்சரியமான கருத்தை சொல்லுகிறார்கள். அவளுக்கு ஒரு கிதாப் இருக்கிறது, மாதா ஹஸ்ரல் ஆலம் மின் ஹிஸாத்தில் முஸ்லிமீன், உலகத்தில் முஸ்லிம்களுடைய ஆட்சியை கவுப்பது, அதாவது உஸ்மானியாக்களுடைய ஆட்சி உலகத்திலே தவிக்கப்பட்டது. அதற்கு பிறகு இந்த உலகத்துக்கு ஏற்பட்ட நஷ்டங்கள் என்ன, உலகத்துக்கு ஏற்பட்ட விரிவுகள் என்ன என்பதை பற்றி பேசக்கூடிய ஒரு கிதாபில் சொல்லுகிறார்கள், فَإِذَا أَرَادَ الْعَالَمُ الْإِسْلَامِ أَنْ يَسْتَعْنِفَ حَيَاتَهُ وَيَتَحَرَّرَ مِنْ رِزْقِ غَيْرِهِ وَإِذَا كَانَ يَطْمَعُ إِلَى قِيَادَةٍ فَلَا بُدَّ مِنَ الْإِسْتِقْلَالِ التَّعْلِيمِيِّ. சொல்றாங்க, இந்த உலகத்தில் அடிமைகளாக வாழக்கூடிய நாங்க விடுபட்டு ஒரு சுதந்திரமான சமூகமாக வாழ வேண்டுமா? இந்த உலகத்தில் நாங்கள் யாருக்கும் தலை சாதிக்காமல் நாங்கள் தலை நிமிந்து வாழக்கூடிய ஒரு சமூகமாக இருக்க வேண்டுமா? எங்களுக்கு என்று சொல்லி, முஸ்லீம்களுக்கு என்று சொல்லி தனிப்பட்ட ஒரு பாடத்திட்டம் இருக்க வேண்டும். நாங்கள் அக்கவுண்ட்ஸ் படிப்போம், இப்படித்தான் படிப்போம். எங்க எல்லாருக்கும் வட்டிய கணக்கு பார்க்க தெரியும், ஆனால் லாபத்தை கணக்கு பார்க்க தெரியாது. எங்க எல்லாருக்கும் எக்கானமி தெரியும், ஆனால் இஸ்லாமிக் எக்கானமி தெரியாது. எங்க எல்லாருக்கும் பொலிட்டிக்ஸ் தெரியும், ஆனால் இஸ்லாமிக் பொலிட்டிக்ஸ் தெரியாது. எங்க எல்லாருக்கும் அன்புக்குரிய சகோதரர்களே எல்லாம் தெரியும், ஆனால் இஸ்லாம் தெரியாது. எல்லாம் தெரியும், இஸ்லாம் தெரியாது. எந்த அளவுக்கு ஒரு பிள்ளைய கூப்பிட்டு கேட்டா தொழுகையினுடைய பரவல் என்னன்னு சொல்லி, ஒரு காலத்துல சொன்னாங்க, அந்த அந்த பண்டார வேலை அந்த மதுள்ள ஸ்டேட்ல வாழக்கூடிய மக்களுடைய ஹாலாத் இப்படி இருக்கிறது என்று சொன்ன சமூகத்துடைய நிலம் என்ன தெரியுமா? இன்றைக்கு நான் முன் சப்புல தொழுகிறேன், ஆனா ஏந்த பிள்ளைக்கு தொழுகையுடைய பரவல் தெரியாது. ஏன் காரணம், அதை பத்தி நாங்க கவனம் செலுத்தல, அதை பத்தி நாங்க சொல்லிக் கொடுக்கல. அன்பாக சொல்றேன், இறக்கமாக சொல்றேன், ஒன்றிருக்கிறது பிள்ளைகள் ஆலிங்களாக்குங்கோ என்று நாங்கள் சொல்ல இல்லை. ஆலிமாக்குவதை போலவே
நீங்க இஸ்லாமிக் டாக்டர்கள் ஆக்குங்கோ, பிரச்சனை இல்ல. அழகான கணக்கு, வட்டிய கணக்கு பார்க்காமல் ப்ராஃபிட்ட கணக்கு பார்க்கக்கூடிய, ஜகாத்த கணக்கு பார்க்கக்கூடிய அக்கவுண்டன்ஸ் எங்களுக்கு தேவை. நாங்க வாரம் என்று சொல்ல இல்ல, கட்டாயம் தேவை. விமானத்தை ஓட்டக்கூடிய ஒரு பைலட் எங்களுக்கு தேவை. தொழுகையினுடைய நேரம் வந்துட்டான், அவர் சொல்லுவார், இது முகருடைய நேரம், யாரெல்லாம் சொல்ல விரும்புறீங்களோ உங்களுக்கு தொழுது கொள்ள ஏதும். அவருக்கும் பசுரிஜமுடைய சட்டம் தெரியும். அவர் விமானத்தில் பிளை பண்றாரா, அவருடைய பிளைட்ல அவருக்கு அனௌன்ஸ் பண்ண ஏதும் பசுரிஜமுடைய சட்டம் இப்படி இருக்கிறது. நாங்க இத்தனை மணிக்குத்தான் இன்னும் ஏர்போர்ட் ரீச் பண்ணுவோம், உங்களுக்கு வேணும் என்றா பசுரிஜம் செய்து கொள்ள ஏதும். எங்களை பத்தி பேசக்கூடிய ஒரு குடும்ப வாழ்க்கையை கேட்டா சொல்றாங்க, எனக்கு இதெல்லாம் தெரியாது, இஸ்லாத்தில் உள்ள ரைட்ஸும் தெரியாது, இஸ்லாத்தில் உள்ள கடமைகளும் தெரியாது. அன்புக்குரிய சகோதரர்களே, அன்பாக சொல்றேன், இரக்கமா சொல்றேன், இந்த நாட்டில் எங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஞாபகத்துத்தான் ஜிசி ஓலவல்ல கூட ரிலீஜன் என்ற பேர்ல இஸ்லாம் பாடம் கம்பல்சரியாக இருக்கிறது. இஸ்லாம் பாடம் கம்பல்சரியாக இருக்கிறது. இந்த 10 ஆண்டு வரைக்கும் உள்ள ஜிசி ஓலவல்ல இருக்கக்கூடிய லோக்கல் சிலபஸ் இருக்கக்கூடிய இந்த புத்தகம் இருக்கிறது, சிலபஸ் இருக்கிறது. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய தலை சிறந்த குட்டி படுத்த மூத்த உலமாக்களால் தொகுக்கப்பட்டு உருவாக்கப்பட்ட ஒரு சிலபஸ் என்பதை யாரும் மறந்துவிட வேண்டாம். இந்த புத்தகத்தை அரசாங்கம் ஃப்ரீயாக எங்களுக்கு தாராங்க. இது அரசாங்கத்துடைய புத்தகம் அல்ல, இது எங்கட உலமாக்களால் தொகுக்கப்பட்ட கிதாபு, பாடத்திட்டத்தில் இருக்கிறது. இந்த நாட்டினுடைய அரசாங்கம் ஜிசி ஓலவலுக்கு ஒரு கம்பல்சரி சப்ஜெக்டாக ஆக்கியிருக்கிறது, ரிலீஜன் என்ற புத்தக பாடத்தை. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படி எல்லாம் இருந்தும் கூட இன்னைக்கு ஒரு பாப்பாட்ட கேட்டா, மகன் எங்க கிளாஸுக்கு வைத்திருக்கிறாரு, என்ன கிளாஸ், நெக்ஸ்ட் கிளாஸ், என்ன கிளாஸ், சயின்ஸ் கிளாஸ், என்ன கிளாஸ், என்வாயர்மெண்டல் படிக்கப்பட்டிருக்கிறாரு. இதுவரைக்கும் நாங்க கேட்கல, என்னோட காதால ஏந்த புள்ள இஸ்லாம் படிக்க கிளாஸுக்கு பயிற்று சொல்லி, ஏந்த புள்ள இஸ்லாம் படிக்க கிளாஸுக்கு பயிற்று ஒரு அப்ப சொல்லல. இன்னும் வீட்டுக்கு வார டீச்சர் யாரு, மேக்ஸ் படிப்பூட்டவாரா, சிங்களம் படிப்பூட்டவாரா, லாங்குவேஜ் சொல்லிக் கொடுக்கவாரா, எந்த வீட்டுக்கு ஆடி பாராரு, வெறுமனே ஆ பா பாவ சொல்லிக் கொடுக்கல்லாம எந்த வீட்டுக்கு எந்த மவன் இஸ்லாம் பாடத்துல இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாம் ஜிசி ஓலவல்ல எந்த மவன் ஏ எதிர்கோடம் என்று சொல்லி எந்த வாப்ப கக்கறை இருக்கிறது. நான் குறை சொல்ல இல்ல, நான் யதார்த்தத்தை பேசுகிறேன். ஒரு புள்ளைக்கு இந்த அளவு படிக்கிறது பரவ கட்டாயம் படித்துத்தான் ஆக வேண்டும். இதுல யாருக்குமே இதை பித்தள்ள முடியாது. போதும் என்று சொல்லி இல்ல, ஜகாத் எப்படி கொடுக்கணும், திருமணம் எப்படி முடிக்கணும், ஹஜ் எப்படி செய்யணும். பெண்கள் இருக்கிறாங்களே, பெண்களுக்கு மாத விடா என்று சொல்லி ஒரு மென்சசுடைய காலம் இருக்கிறது. அன்புக்குரிய தாய்மார்களே, அன்பான பெரியார்களே, கொஞ்சம் நிதானமாக யோசிக்க பார்ப்போம். எத்தனை பெண்ணுக்கு தெரியும் அதனுடைய சட்டத்திட்டங்கள், எத்தனை பெண்ணுக்கு தெரியும் அவருடைய சட்டத்திட்டங்கள். நோன்பு வருகிறது, இப்ப எல்லாரும் கேட்க போறாங்க ஒரு பத்துவா, சென்ற வருடம் கலாவான நோன்பை எப்ப பிடிக்கோணும், எப்படி சிதியா கொடுக்கோணும். 10 மாசத்தை கலத்திட்டோம், 10 மாசம் எங்களை விட்டு பேசுது. ஆனா அந்த 10 மாசத்தில 9 மாசத்தில அந்த நோம்ப பத்தி எந்த கவலையும் இல்ல. இப்ப ஷாபான் வந்து புற 15 வந்துட்டுதா, அதுக்கு பிறகுதான் யோசிப்பாங்க, ஓஹோ சென்ற வருடம் 10 நோன்பு கலா இருக்கிறேன், சென்ற வருடம் 6 நோன்பு கலா இருக்கிறேன் என்ற உணர்வு புறக்க ஆரம்பித்துவிடும். அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, அன்பான சகோதரர்களே, இந்த 10ஆம் ஆண்டு ஜிசி ஓலவல் இருக்கக்கூடிய இந்த பாடத்தில் ஒவ்வொரு இஸ்லாம் பிள்ளையும் ஒவ்வொரு முஸ்லீமான மாணவனும் மாணவியும் ஏ எதிர்கோடம், இது கட்டாயம். அவ இங்கிலீஷ்ல, அவ சயின்ஸ்ல, அவ மேக்ஸ்ல என்ன எடுத்தாலும் பிரச்சனை இல்லை, அவ ஒரு முஸ்லீம், இது எடுத்துத்தான் ஆகணும். இப்ப எல்லாரும் சொல்ற ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா, பிரச்சனை இஸ்லாம் பாடம் இருக்குது, இஸ்லாம் புஸ்தகம் இருக்குது, சிலபஸ்ல நேரம் ஒதுக்கி இருக்கிறாங்க,
டைம் டேபிள்ல நேரம் ஒதுக்கி இருக்கிறாங்க, ஆனா படிச்சு கொடுக்க சார் இல்லைன்றாங்க. நான் சொல்றேன், இது ஒரு அசட்டை காரணம் அல்ல. ஏன் காரணம் என்றா, முஸ்லீமாக இருக்கக்கூடிய ஒரு சேருக்கு, ஒரு மாஸ்டருக்கு, ஒரு டீச்சருக்கு சயின்ஸ் படிப்பூட்ட ஏனவென்றா அவருக்கு ஏன் இஸ்லாத்தை படிப்பூட்டேனா? இதுக்கு நீங்க பயந்து மதரசாவில் 8 வருஷம் ஓத வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஒரு புத்தகத்தை வாசித்து பார்த்து உங்களோட குடும்பத்தில் உங்களோட பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆலிம அணுகி என்ன இதுல இருக்கிறது, எந்த பிள்ளைகளுக்கு நான் படிச்சு கொடுக்கணும், என்ன நம்பி வந்திருக்கிறாங்க. நான் வெஸ்டர் உலகத்தால உருவாக்கப்பட்ட சயின்ஸையும் வெஸ்டர் உலகத்தால் அறிமுகப்படுத்தப்பட்ட அக்கவுண்ட்ஸையும் எனக்கு இவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க ஏலம் என்றா, அல்லாவால் இறக்கி வைக்கப்பட்ட சுத்தமான குர்ஆனுடைய ஹதீஸுடைய எனக்கு படிச்சு கொடுக்க முடியாது. அன்புக்குரிய சகோதரரே, குழந்தைகளுக்கு படிப்பது ஃபர்து அயின் என்பது போல ஆசான்களுக்கு, உஸ்தாதுமாருக்கு, மாணவ உஸ்தாதுமாருக்கு, பெற்றோர்களுக்கு அதை படித்து கொடுப்பது அவர்களின் மீது ஃபர்து அயின் என்பதை யாரும் மறந்துவிட வேண்டாம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அன்பான பெரியார்களே, மிக முக்கியமாக இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இந்த நியமத்தை எடுத்துக்கொண்டோ, இந்த நியமத்தை எடுத்து பிள்ளைகளுக்கு குறைஞ்சபட்சம் இந்த செலவசையாவது நாங்க சொல்லிக் கொடுத்தா ஏண்டவங்கள கடமைகள் முடியும், ஏண்டவங்கள பொறுப்பு முடியும் என்று சொல்லி கொஞ்சம் ஆறுதல் அடையலாம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இதற்குரிய கவனத்தை செலுத்துங்கோ. ஆங்காங்கே பாடசாலைகள்ல கற்பிப்பதற்கு தகுதியான ஆசான்கள் இல்லையா? ஆசான்கள் இல்லை என்றிருந்தால் அந்த ஊரில் இருக்கக்கூடிய உளமாக்கல் எடுத்து, உளமாக்கலை ட்ரைன் பண்ணி, உளமாக்கலை ஸ்கூலுக்குள்ள கொண்டு வந்து பிள்ளைகளுக்கு அந்த இஸ்லாம் பாடத்தை சொல்லிக் கொடுத்த பாருங்கோ. உளமாக்கலே, கண்ணியமானவர்களே, உங்களுக்கு ஸ்கூலுக்குள்ள போக ஏறட்டி மாலை நேரங்கள்ல ஈவினிங் அவர்ஸ்ல என்ன செய்யலாம் என்றா, ஆங்காங்கே இஸ்லாம் பாடத்துக்கான கிளாஸ் ஆரம்பிக்கலாம். ஆண் பெண் கலப்படம் இல்லாம, ஆண் பெண் மிக்ஸ் இல்லாம நாங்க இஸ்லாம் உங்களுக்கு இங்க சொல்லித்தாரோம். ஒரு சின்ன ஒரு நார்மல் ஃபீ நாங்க அறவிடுறோம், அதுக்கு மேல இஸ்லாத்தை வித்து நாங்க சம்பாதிக்க மாட்டோம் என்று சொல்லக்கூடிய ஒரு கன்செப்டை இந்த நாட்டுக்கு கொண்டு வந்து சிறார்கள் வாலிப பிள்ளைகள் பெண் குழந்தைகள் கவனிக்கப்படுவாங்க என்றிருந்தால் இந்த நாட்டில ஒரு தலையை சிறந்த இஸ்லாமிய பின்னணி உள்ள இஸ்லாமிக் பேக்ரவுண்ட் உள்ள ஒரு சமூகத்தை கட்டியெழுப்பலாம், உருவாக்கலாம். இதே போலத்தான் 8,000 மாணவர்கள் மாணவிகள் இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல படிக்கிறாங்க. அவர்களை பத்தி யாரு கவலைப்படுறது? அவர்களுக்கு என்ன கம்பல்சரி? அவர்களுடைய இஸ்லாமிக் எஜுகேஷன் எங்க போகுது? யாரு படிப்பூட்டுறாங்க? இதே போலத்தான் இந்த நாட்டில் கிட்டத்தட்ட பெரிய ஒரு பகுதி மாணவர்கள் முஸ்லீம் பாடசாலைகள்ல இல்ல, அவங்க படிக்கிறாங்க பெரும்பான்மை சமூகத்துடைய பாடசாலைகள்ல, பௌத்த பாடசாலைகள்ல, இந்து பாடசாலைகள்ல, கிறிஸ்துவ பாடசாலைகள்ல, இந்த பாடசாலைகள்ல படிக்கக்கூடிய மாணவர்களுடைய இஸ்லாமிக் எஜுகேஷன், இஸ்லாமிக் பேசிக் அறிவு ஃபர்து அயின் கலபுல் இல்மி ஃபரீதா என்று நபி சொன்ன அந்த ஃபரீதத்தான கடமையான அறிவை அந்த புள்ள எங்க படிக்கும்? அதுக்கு என்ன ஏற்பாடு இருக்கிறது? அன்பான சகோதரர்களே, அன்பான பெரியார்களே, அன்பான பெரியார்களே, சிந்திப்போம், யோசிப்போம். மாத்திரமல்ல, இதற்குரிய பரிகாரத்தையும் தேடி எடுப்போம், இதற்குரிய பரிகாரத்தையும் தேடி எடுப்போம். என்ன செய்யலாம்? எப்படி இதை உருவாக்கலாம்? குழந்தைகளுக்கு என்ன இஸ்லாத்தை சொல்லிக் கொடுக்கலாம்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் அப்படிப்பட்ட சிந்தனா சக்தி தருவானாக, அப்படிப்பட்ட உணர்வை நசீவாக்குவானாக, குழந்தைகளுடைய எதிர்காலத்தை சீராக்கி வைப்பானாக. இஸ்லாமிய பின்னணி உள்ள இஸ்லாத்தை சரியாக புரிந்து கொண்ட குழந்தைகளை எங்களுக்கு நசீவாக்குவானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم اللهم صل على محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه عباد الله أوصيكم وإياي بنفسي بتقوى الله وحفظ الله تعالى فإن التوحيد رأس الطاعات واتقوا الله تعالى فإن التقوى ملاك الحسنات ومن يتق الله يكفر عنه سيئاته ويعظم له أجرا ومن يتق الله يجعل له من أمره يسرا
فقد قال النبي صلى الله عليه وسلم طلب العلم فريضة على كل مسلم ومسلمة. فقد قال النبي صلى الله عليه وسلم من خرج في طلب العلم فهو في سبيل الله حتى يرجع، أو كما قال عليه الصلاة والسلام. وقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، إنا أعطيناك الكوثر فصل لربك وانحر إن شانئك هو الأبتر. أقول قولي هذا وأستغفر الله لي ولكم ولسائر المسلمين، فاستغفروه إنه